எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணேன். எல்லோரும் சொல்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் அது மாதிரி நிறைய ஆப்ஸில் வந்து ஏமாத்திடுறாங்க, பொருள் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளே வந்து வேறு பொருள் இருக்குது, நாங்கள் ஆர்டர் பண்ணது இல்லை, இல்லைனா டேமேஜ் வருது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து அதை அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அன்பாக்சிங் பண்ணுறது வந்து நான் மட்டும் பார்த்து அதில் கரெக்டாக பொருள் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றத நான் மட்டும் பார்க்கல, வாங்க நீங்களும் சேர்ந்து பார்ப்போம் என்ன ஏமாத்திருக்காங்களா இல்லையான்னு. ரெண்டு பொருள் ஆர்டர் போட்டேன், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் வந்துருச்சு. என்னோடய பொருளை ஓப்பன் பண்ணையில் தான் மனசு கலந்து படங்குது. உள்ளே கரெக்டாக இருந்துடணும். அப்பாடா உள்ளே கரெக்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, ஸ்லைம் தான் ஆர்டர் பண்ணேன். சரி உள்ளே தான் என்ன தான் இருக்குதுன்னு பிரித்து வரைக்கும் பார்த்துருவோம். எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். பார்ப்போம் என்ன இருக்குன்னு உள்ளே. இதை உள்ளே வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். என் தம்பியோட பொருளும் கரெக்டாக இருக்குது. உள்ளே திறந்து பார்த்தாச்சு, என்னோடதையும் உள்ளே திறந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். என்னுடைய ரொம்ப நாள் ஆசைங்க இந்த ஸ்லைமை வாங்கணும்னு. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைமை கையில் பிடிச்சி விளாட்றதெல்லாம். இன்றைக்கி நான் வந்து அந்த ஸ்லைமை எடுத்து கீழே என்னோடய பொருளும் என் தம்பியோட பொருளும் சரியாக வந்து சேர்ந்துருச்சு. நீங்களே உங்களுக்கு முன்னாடி தான் பிரித்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க கரெக்டாக இருந்துச்சு. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு சில பேருக்கு ஃபேக்கான பொருள் வந்து போய் சேர்ந்துருது. அவங்க வந்து கஷ்டப்படாமல் கம்ப்ளைண்ட் கேரில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். தேங்க்யூ ஃப்ளிப்கார்ட். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பொருள் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப சீப்பாக தான் போட்டிருந்தானுங்க. ஆர்டர் பண்ணது ரொம்ப சீப்பாகவே ஆர்டர் பண்ணியிருந்தானுங்க. பொருளும் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்தது. சரி எனக்கு ஓரளவு இதை தொட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் அவனுங்க ரொம்ப ஹாப்பியாக வச்சு விளாண்டுட்டுருக்கானுங்க. பெரியவனுக்கு அவனுக்கு பிடிச்சதை அவன் ஆர்டர் பண்ணிக்கிட்டான், சின்னவன் அவனுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கிட்டான். ரெண்டு பேருமே ஹாப்பியாக விளாண்டுட்டுருக்கானுங்க. எனக்குமே பயம், நானும் ஆர்டர் பண்ண மாட்டேன் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ஆர்டர் பண்ண மாட்டேன். என் பசங்க ஆர்டர் பண்ணி இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.